நெல்லை புறவழி சாலையில் வடமாநில வன்முறை கும்பலை போல் காதல் ஜோடிகளை அடித்து உதைத்து அவர்களை வீடியோ பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் நான்கு வழி சாலை அமைக்கும் போது நெல்லை புறநகர் பகுதியான ரெட்டியார்பட்டி அருகே மலையை குடைந்து சாலை அமைக்கப்பட்டது. செவ்வாய் கிரகத்தை பிறந்தது போல் காட்சியளிக்கும் அப்பகுதி சினிமா படப்பிடிப்பு பகுதியாகவும் காதல் ஜோடிகளின் சொர்க்க பூமியாகவும் மாறியது. மலை உச்சியிலிருந்து நான்கு வழி சாலை மற்றும் சுற்று வட்டார காட்சிகளை பார்வையிட 150 அடி உயரத்தில் தொலைநோக்கி அமைத்து அந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சி நடைபெற்று அந்த பணிகள் தற்போது முடங்கியுள்ளது. ஆனால் வேடந்தாங்கல் பறவைகள் போல் காதல் ஜோடிகள் வந்து செல்வது மட்டும் வழக்கமான ஒன்றாகவே உள்ளது. வாகன போக்குவரத்து அதிகம் இருந்தபோது பெரும்பாலானவர்கள் இந்த இடத்தில் நின்று செல்ஃபி வீடியோக்கள் எடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். இவர்களால் இந்த காதல் ஜோடிகளுக்கு ஓரளவு பாதுகாப்பும் இருந்தது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இப்பகுதி வழிப்பறி கொள்ளையர்களின் விருப்ப தேர்வாக மாறிவிட்டது. இதை அறியாத காதல் ஜோடி ஒன்று காதல் பரிசு பரிமாறிக் கொள்வதற்காக மலை உச்சிக்கு சென்றுள்ளது. இவர்களை கவனித்த சில சமூக விரோதிகள் வடமாநில வன்முறை கும்பலை போல் அந்த இருவரையும் பிடித்து அடித்து உதைத்துள்ளனர். பின்னர் அவர்களை தரையில் முட்டி போடச் செய்து வீடியோ பதிவு செய்து அவர்களின் முகவரியுடன் வாக்குமூலம் வாங்கியுள்ளனர். தெரி அப்புறம் இல்ல ஏக் வண்டி வந்தே எனக்கு gift கொடுக்க gift கொடுக்க வந்தியா வேற எதுவும் கொடுக்க வந்தியா என்ன மனுச்சிருங்க நான் அடிச்சிருங்க அதுல இவன் உயிர் போறோம் அடிச்சு சவுண்ட் போட்டு போ அவசரம்மா அவசரம்மா எனக்கு இவனா உனக்கு யார் வேணும் சவுண்ட் னு பாட்டு உனக்கு யார் வேணும் இவனா சவுண்ட் னு கே சொல்லவள சரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னா முடிச்சு வைப்போம் சரியா அமைதியா இருக்கணும் சரி ரெண்டு பேரும் எத்தனை எவ்வளவு வருஷம் லவ் பண்ணீங்க மூணு வருஷமா இவன் கூட எப்படி பழக்கம் உனக்கு மிரட்டல் வீடியோ எடுத்த பிறகு காதல் ஜோடிகளிடம் இருந்த பணம் நகை மற்றும் செல்போன் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு இது குறித்து வெளியே கூறினால் வீடியோ வெளியிடப்படும் என மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். ஆனால் காதல் ஜோடிகள் புகார் அளிப்பதற்கு முன்பாகவே ஆர்வ மிகுதியில் தாங்கள் எடுத்த வீடியோவை அந்த சமூக விரோத கும்பல் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுவிட்டது. இந்த வீடியோவை பார்த்த காவல்துறையினர் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இளைஞரின் வீட்டுக்கு சென்று அவரை விசாரித்துள்ளனர். பின்னர் இளைஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் மூர்ணி பள்ளத்தைச் சேர்ந்த அருணாச்சலம், முத்துக்குமார் மற்றும் பூல்பாண்டி ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அருணாச்சலத்தை மட்டும் கைது செய்துள்ளனர். அருணாச்சலம் மீது முன்னீர் பள்ளம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளதும் இவர் 10க்கும் மேற்பட்ட முறை வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. அருணாச்சலத்தின் கூட்டாளிகளான முத்துக்குமாருக்கும் பூல்பாண்டியும் தப்பியோடிவிட்டனர். அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து காதல் ஜோடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள காவல்துறையினர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு சென்று எல்லை மீறுவது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் அது போன்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இப்பகுதிகளில் காவல்துறை கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் வே. முத்துராமன்.